சக்தி அதிகரிக்க என்ன செய்ய என்ன ஐயா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிராணசக்தி அதிகரிக்க என்ன ஐயா செய்ய வேண்டும்? பிராணசக்தி அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இரவில் நன்றாக உறங்கி பகலில் நன்றாக எழுந்திருக்கணும். அப்போ நன்றாக உறங்குவது அப்படிங்கும்போது 9 மணிக்கு படுக்கைக்கு சென்று 10-11 மணிக்கு உள்ள நல்ல ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடணும். ஆழ்ந்த நித்திரைக்கு போய் நல்லா உறங்கி அதிகாலை 3 மணி, 3:30, 4 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு பழகினீங்க உங்களுக்கு பிராணசக்தி வந்து அதிகரிக்கும். 4 மணிலிருந்து 4:30 அது வரைக்கும் வந்து உங்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய டைம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் வரக்கூடிய பிராணசக்தி நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமாக மாற தொடங்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய உடம்புல இன்னும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னோர்கள் வந்து அதுக்காக தான் ஒரு இயற்கை கொடுத்த வரத்தை வந்து கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போனாங்க. என்ன இயற்கை கொடுத்த வரம் அப்படின்னு கேட்டால், இந்த பிராணசக்தியை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் என்னவெல்லாம் இருக்குதோ அதில் முக்கியமான விஷயத்தை வந்து கோயில் உடல் லிங்க் பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி பிராணசக்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கக்கூடிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரச மரம், அரசுக்கு மரம், மரத்துக்கெல்லாம் அரசன் அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அரச மரம். அந்த அரச மரத்தை ஒவ்வொரு கோயிலையும் விநாயகர் சிலை வச்சு வச்சுருப்பாங்க மேக்சிமம். ஏன் முழு முதற் கடவுளையே அங்கே வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவிற்கு முக்கியமானதுன்னு அர்த்தம். எப்போதெல்லாம் நீ விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நீ வந்து உள்ளே போறியோ அப்போயெல்லாம் இறைவனை வணங்குறதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு தோப்புக்கரணத்தை சொல்லி கொடுத்த அதே முன்னோர்கள் தான் அரச மரத்தையும் அந்த விநாயகருக்கு பின்னாடி வச்சு நீ அங்கே போய் வணங்கிட்டு போனேன்னா பிராணசக்தி உனக்குள்ளே அதிகரிச்சிடும். அந்த பிராணசக்தியோடு நீ உள்ளே போனீங்கன்னா இறைவனுடைய சக்தி நிலைப்பாடு உனக்கு அதிகமாக கிடைக்கும் சொல்லி அந்த அரச மரத்தை வந்து வச்சான். இப்போ எத்தனை அரச மரத்தை வச்சிருக்கிறோம்? நாட்டாமை வந்து உட்கார்ந்து பலன் சொல்லக்கூடிய இடம் வந்து ஒன்று அரச மரமாக இருக்கும் அல்லது ஆலமரமாக இருக்கும். ஆலமரம் என்பது எல்லோரையும் ஒன்று சிணைத்து விழுதுகள் எப்படி தாங்கி நிற்கிறதோ அது மாதிரி தாங்கி நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்தது ஆலமரம். அதுக்கிட்ட இருக்கக்கூடிய சக்தியும் அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். அரச மரத்துக்கு கீழே உட்காந்தாங்கன்னா அவனுடைய தெளிவான பேச்சு இருக்கும், வரக்கூடிய மக்கள்கிட்டையும் பிராணசக்தி நல்லா ஓடும்போது அங்கே வரக்கூடிய தீர்ப்பு நல்லா இருக்குங்கிறதுனால அங்கே வச்சான். அப்போது வயசானவங்கெல்லாம் எல்லாரும் போய் அரச மரத்துக்கிட்ட உட்காந்து சாயங்கால நேரத்தில் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்பாங்க. நைட் நேரத்தில் இருக்க மாட்டாங்க, நைட் நேரத்தில் அரச மரத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா நைட் நேரத்தில் இருக்கக்கூடாது சரிங்களா. அப்போ அரச மரத்துக்கிட்ட உட்காந்து சாயங்காலம் பேசுவாங்க, பகல் நேரத்தில் உட்காருப்பாங்க, ஓய்வு எடுக்கும் போதெல்லாம் அங்கே போய் பகல் போய் படுத்துக்குவாங்க. அப்படி படுக்கும்போது அவங்களுக்கு பிராணசக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ அரச மரத்தை பூரா வெட்டிடுறோம், வைக்கிறது இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மனம் வளரணுமே, அந்த இடத்துல நம்ம ஒரு வீடோ கடையை கட்டி விட்டுனா 2000 மாதம் வருமானம் வரும் இல்லை. வந்ததுன்னா நம்ம ஏதாவது தண்ணி கேன வாங்கி குடிச்சிக்கலாம், அதாவது பண்ணிக்கலாம், காற்ற கூட வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எப்படி பிராணசக்தி வரும்? அந்த இடத்துல தான் உட்காந்து போதி தர்மம் வந்து போதி மரத்தடியில் போதி தர்மன்ட்டேன் போதி மரத்தடியில் வந்து புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சான்னு சொல்கிறாங்க. அந்த போதி மரமே அரச மரம் தான், எத்தனை பேருக்கு தெரியும். அப்போது புத்தர் ஞானம் அடைஞ்சதுக்கு உதவி பண்ண மரத்துக்கு நமக்கு இறைவன் வந்து கொடுத்துருக்குறான், நாமளும் அந்த போதி மரத்துக்கிட்ட உட்காந்து ஞானம் அடைஞ்சிக்கலாங்கிற நாலேஜ் யாருக்கு இருக்குது? பணத்தின் பின்னாடி ஓடக்கூடிய மக்களுக்கு இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது இல்லாமல் போச்சுங்கிறது தான் வருத்தமான விஷயம். அப்போ பிராணசக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா உறங்கி நல்லா எழுந்திரிக்கணும், அரச மரத்து விநாயகரை சுற்றி வாங்க, இல்லைன்னா அரச மரத்து மட்டுமாவது சுற்றி வாங்க, உங்களுடைய பிராணசக்தி ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அரச மரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கு ஒரு சின்ன வாக்கு வெளியே போங்க. வாக் போக என்னால் முடியல அப்படின்னா வெளியே வந்து சும்மா 5 நிமிஷம் நில்லுங்க, அதுவும் முடியலன்னா காலை நேரத்தில் எந்திரிங்க. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்துலையாவது கொஞ்சம் கொஞ்சமாவது பிராணசக்தி எந்திரிச்சா கொஞ்சம் கிடைக்கும், வெளியே வந்தால் கொஞ்சம் கிடைக்கும். அந்த நேரத்தில் நடக்கும்போது நம்மளுடைய இயக்கத்தின் மூலமாக சுவாசங்கள் அதிகமாக எடுத்து கொஞ்சம் கிடைக்கும். அரச மரம் கிடைச்சி அதை சுற்றி வந்தோம்னா அந்த அரச மரத்தின் மூலமாக இன்னும் அதிகமாக கிடைக்கும். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம், இறைவன் எல்லா விதத்திலும் வாய்ப்பு கொடுத்துருக்குறான். இதன் மூலமாக உங்களுக்கு பிராணசக்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பிராணசக்தி அதிகரிக்கிறதுக்கு அந்த நேரத்தில் உட்காந்து தியானம் பண்ணலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், பிராணாயமம் செய்யலாம், இல்லை அமைதியாக உட்காந்து கவனத்தை வந்து ஒரு இதில் ஃபோக்கஸ் வச்சுக்கலாம், உங்கள் மூச்சை மட்டும் கவனிக்கலாம். இப்படி நீங்கள் பிராணசக்தி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிராணசக்தி உள்ள உணவுகளை சாப்பிட்றது மூலமாகவும் பிராணசக்தி அதிகரிக்க முடியும். பிராணசக்தி உள்ள உணவுங்கிறது இயற்கையான உணவு, காற்றிலும் நிலத்திலும் வளரக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக உங்களுக்கு பிராணசக்தி வந்து அதிகரிக்க தொடங்கும் சரிங்களா.